சிலர் ஃபோனில் ஓதுறது, ஃபோனில் ஓதுறது, முன்னால் முஸ்தஃபெல்லாம் இருக்கும் ஆனால் ஃபோனில் தான் ஓதுறது. ஃபோனில் ஓதிட்டு இருக்க டைமில் என்ன நடக்கும், திடீர்னு நீங்கள் டேட்டா ஓப்பன் பண்ணிக்க மாட்டீங்க, டாட்டா ஒரு மெசேஜ் வந்துடும். அல்லது டேட்டா எல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சிருப்பீங்க, விளங்கிட்டா, இந்த வைஃபை கனெக்ஷன் ஆன் பண்ணி வச்சு பக்கத்தில் உனக்கு எப்போயோ ஹாட்ஸ்பாட் போட்டுப்பீங்க, அது வந்து பாஞ்சிரு இங்கேக்கு, விளங்கிட்டா. இப்படி ஏதாவது முசிபத் செய்தாந்திரிட்டாலும் இழுத்து விட்டான்னு வைங்களேன், உங்களுக்கு என்ன செய்யும், அது பாழாகும். சாதாரண சில விஷயங்களா பரவாயில்ல, சில மெசேஜ் இருக்கும் உங்களுக்கு, உங்களுக்கு பகீரண்ட் ஆகிற சில மெசேஜாக இருக்கும். அன்றைக்கு ஜும்மா ஃபுல்லாக க்ளோஸ், அன்றைக்கு ஜும்மா ஃபுல்லாக என்ன செய்யும், நான் இப்படி மெசேஜ் பண்ணிக்கிறான்னு முழு ஜும்மாவும் என்ன செஞ்சிடும், காலியாகிடும். எனவே எங்களை வந்து திசை திருப்பக்கூடிய எந்த விஷயத்தையும் வச்சிடக்கூடாது. அதை விட நல்லது மொபைல் ஓபன் விட்டால் என்னது பிரச்சனை முடிஞ்சு. இப்படி அதாவது சும்மா யுன்சித், இதாக தக்கல்லமல் இமா, இமாம் பேச ஆரம்பித்தால் மௌனித்து கேட்கணும். இப்படி நடந்த அவருடைய பாவங்கள் என்ன செஞ்சிடும், மன்னிக்கப்படும் என்று வருது. எங்களினுடைய மூச்சும் பேச்சும் இந்த இஸ்லாத்தினுடைய அத்தனை வழிகேடுகளுக்கு எதிராக அல்லாஹ் அமைத்து தரட்டும்.